ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாசயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிஸ்யமச்சித பதாம்புஜ யுக்மரக்ம வியாமோஹதத்தவிதராணி பிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோச்ச தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீ கணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமபதா பய பட்டநாத ஸ்ரீபக்திகார குலசேகர யோகி வாஹான் பக்தாம் கிரிரேணு பரதால யதீந்திரமிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குஷமுனி மாதோஸ்து நித்யம் பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வாத் ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவடி விராடென்றும் தென்குருகூரென்றும் மருவினிய வன்பொருளரென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் மிஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைந்தே தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் சிந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரால் சடகோபன் செந்தவள் வேதம் தரிக்கும் தேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோழி மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் வரைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்க்க இதத்தாய் ராமானுதன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாயிற்புக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செயகிராடீந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசுர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிஜமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிர் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சஹாரி ராமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமான் பரம போக்கியமானவன். எம்பெருமானைச் சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே பாகவதர்களுக்கு பரம போக்கியமா இருக்கும். எம்பெருமானுடைய திரு ஆபரணங்கள் அவனுக்கு அழகை கொடுப்பதாக நாம் எல்லாம் அதை பார்த்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எம்பெருமானுடைய திரு ஆயுதங்கள் கூட அவனுக்கு அழகை கொடுப்பதாக நாம் எல்லாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். திரு ஆபரணம் அழகை கொடுக்கும் லோகத்துல பார்த்திருக்கோம். ஆயுதங்கள் கூட அழகை கொடுக்குமானா அப்படின்னா எம்பெருமானுடைய சங்க சக்கராதி ஆயுதங்கள் கூட அவனுக்கு அழகை கொடுப்பதாக இருந்து நமக்கு போக்கியமாக இருக்கின்றன, அனுபவிக்கும்படியா இருக்கின்றன அப்படிங்கிறதாக இங்கேயே சொல்ல போற ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே, இந்த பாலநாய் திருவாய்மொழியே சொல்ற. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள், இது எல்லாமே போக்கியம். பகவான் போக்கியம் அப்படின்னா பகவத் ஸ்வரூபம் மாத்திரம் போக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து போக்கியம். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய விபூதிகள் ஆன இந்த லோகங்கள், சேத்தன கேத்திரங்கள் உட்பட எல்லாமே பரம போக்கியமா இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல போய் பகவான் அனுபவிக்கிறான், பகவான் மாத்திரம் அனுபவிக்கல, உபய விபூதி விசிஷ்டரான பகவானை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதாக சொல்றான். இந்த சம்சார விபூதியும் சேர்த்து அதோடு கூட இருக்கக்கூடிய பகவானை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சம்சார விபூதியும் அனுபவிக்கிறான். யாரு? சிவகுண்டத்துக்கு போறவன்.
பகவானை மாத்திரம் அனுபவிக்கல, கல்யாண குணங்களை மாத்திரம் அனுபவிக்கல, விக்கிரகத்தை மாத்திரம் அனுபவிக்கல, பகவானுக்கு சரீரமாக பகவானாலே நியாமியமாக இருக்கப்பட்ட இந்த சம்சார லோகமும் அவனுக்கு அப்போ பரமயோக்கியமா இருக்கு. எந்த சம்சார லோகத்தை பரமஹேயமா நினைச்சு வேண்டாம் 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 விட்டுட்டு வந்தானோ, சரணாகதி பண்ணி இந்த சம்சாரத்தை விட்டுடு எனக்கு சம்சாரம் வேண்டாம் சொன்னானோ, அந்த சம்சாரம் இப்போ பரம போக்கியமா இருக்கு. ஏன்னா அது பகவானை சேர்ந்த விபூதி அப்படிங்கிறபடினால. அதனால பெருமானை சேர்ந்தது எது இருந்தாலுமே பரம போக்கியம். இதுதான் எம்பெருமானுடைய போக்கியத்துவத்திலே பெரிய விசேஷம். இது பெருமான் மாத்திரம் போக்கியம் இல்லை, அவனை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே கூட நமக்கு போக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதுல லோகத்திலேயே கூட நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு வேண்டியவரா இருந்தார் போக்கியமா இருக்கான்னு வச்சுக்கோம். போக்கியம்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவரா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோம். அப்ப அவரை சேர்ந்தது எல்லாமே கூட நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தியான லோகத்துல பார்த்துருக்கோம், சாதாரணமான லோகத்திலே இங்கே அப்படி இருக்கும்போது நிருபாதிக போக்கியனா பகவான் இருக்காங்கன்னா, அப்போ சர்வமும் நிருபாதிக போக்கியமா இருக்கும். உண்மையில பார்த்தான்னா சீவைகுண்டத்தை பகவான் அனுபவிக்கும் போது எல்லாமே ஆனந்தத்தை தரப்படுகிறனால துக்கம்ங்கிறதே நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எதுவானாலுமே ஆனந்தத்தை கொடுக்குற அப்படின்னால வெறும் கேவலம் சுகம் மாத்திரமே உண்டு, துக்கம் கிடையாது, ஆனந்தமயமாக இவன் இருப்பான் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் தான் சொல்றது. அதைத்தான் அதனால்தான் சொல்ல முடியுது. ஏன்னா பகவானுடைய விபூதியை அனுபவிக்கிறபடினால்தான் சொல்ல முடியுது. இங்கேயோ சம்சாரத்திலேயோ நம்மளுடைய கர்மாதீனமா இருக்கிற அப்படின்னால சிலது சுகமா இருக்கு, சிலது துக்கமா இருக்கு. இந்த சம்சாரத்திலேயே பகவான் அனுபவிக்கும் போது இந்த பகவானுடைய இந்த சுரூபம், அவனுடைய ஆனந்த சுரூபம், அப்புறம் அவனுடைய குண சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம் முதலானது இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதாக, இது எல்லாமே பரமபோக்கியமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது எம்பெருமானுடைய தனிப்பட்ட அடையாளங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடியது துளசி. எம்பெருமானுக்கே உரிய ஆச்சரியமான திவ்ய பரிமளம் உடைய இந்த துளசி என்பது எம்பெருமானை தன் திருமேனியில மொத்தமா தரிச்சிருக்கலாம். தோழினை மேலும் நன் மார்பில் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் தன்னந்துடாயுடைய திருப்பொருள துளசி மாலை சாத்தரா. மேல கிரீடத்துல துளசியினாலே அந்த கிரீடத்தை சுற்றி அழகான சோபையை உண்டாக்குறா. திரு மார்பின் மேலே துளசி, திருவடியில துளசி புட்பத்தனாலே அர்ச்சனைகள்லாம் நிறைய பண்ணிட்டுருந்தான். எம்பெருமான் திருவேணி மொத்தமே துளசியினாலே அப்படியே போர்த்தலாம். அது பெருமானுக்கு மாத்திரம்தான் உரியது, துளசி மற்ற பேருக்கு உரியதில்லை. துளசியினாலே ஆனந்தம், ஏன்னா துளசியினுடைய மனம் இருக்கும் இல்லையோ, அது யாரும் உண்டாக்கி வரதில்லை, அதாவது நாமளெல்லாம் உண்டாக்கி வரதில்லை. ஒரு மரத்துல ஒரு புஷ்பம் பூத்தா கூட பூத்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு வாசனை வரணும். ஆனா துளசி இலை, அது என்னைக்கு முளைக்கிறதோ அன்னிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மனம் உண்டு. தனியா ஒரு நாள்ல மனம் உண்டுங்கிறது கிடையாது. அதே மாதிரி மனம் எப்பவுமே இருக்கும், வாடினா அப்புறம் கூட துளசிக்கு மனம்ங்கிறது இருக்கும். இப்படி பல பெருமைகள் உடைய மொத்தமாகவே துளசி வந்து ரொம்ப நல்லதுன்னு எல்லாமே சொல்றா, சயின்ஸ் எல்லாம் கூட சொல்றா. அப்படி இருக்கும்போது நமக்கும் அந்த துளசி மனம்ங்கிறது நல்லது, சரீரத்துக்கு ஏற்றது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட துளசி மாலையுடைய எம்பெருமான் அவனை அனுபவிக்கணும் அப்படின்னும் போது அந்த துளசி மாலை வேணும் அப்படிங்கிறார் பக்தர்கள்லாம். எங்களுக்கு துளசியை குரு துளசி பிரசாதம் இருக்கையோ பகவானுடைய அந்த துளசி மாலையை நாங்கள் தரிச்சுக்கிறோம், அந்த துளசியை நாங்கள் காதல தரிச்சுக்கிறோம். கர்ணம் உதயசுதாம் திருத்வா காதல துளசி தரித்தோம், அந்த துளசியை வாயில போட்டுன்னு கூட காப்பலாம். இப்படி எத்தனை இருக்கு இல்லையா, எம்பெருமானுடைய துளசியே நமக்கு எல்லாம் ஒரு பிரசாதமாக இருக்கு. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய துளசியே பரம போத்தியமா இருக்கு. நாயிகாபாவத்தில் இருக்கிறவர்கள் ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானுடைய துளசி மாலை இருக்கையா அதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த துளசி மாலையே நான் வந்து மார்பில் கொணந்து புரட்டியிலே அப்படிங்கிற ஆண்டா மனமாலையை பற்றி சொல்லும்போது, இந்த குழாயை பற்றி சொல்லும்போது பாதாலிலையில் துயில் கொண்ட பரமன் வகைப்பட்டிருந்தேன் வேளா குன்னம் பெய்தார் போன்றெல்லாம் பேசாதே கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குழந்தை கிடந்த குடமாடி நீலாறு கண்ணன் துழாய் கொண்டோ
என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரேன் ஆண்டாள் பாட்டு. நீரார் கண்ணம் குழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரேன். எனக்கு ஆஸ்வாசம் பரணம்னா நீங்க கண்ணாபண்ணா வார்த்தையெல்லாம் பேசாதோ, வேண்டிட்டுலாம் பேசாதே, அதெல்லாம் வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான், அந்த குழந்தை கிடந்த சுடமாடி எம்பெருமான் இருக்கா திருக்குழந்தை கேட்காங்க, அன்னைக்கு சுடமாடிட்டு இன்னைக்கு திருக்குழந்தைல வந்து உட்காந்துருக்கான், அவருடைய நீரார் தன்னந்துதாய் கொண்டு வாங்க, அதை என் குழலிலே சூட்டுங்கள், அதுவே எனக்கு பரம ஆனந்தம், என்னுடைய தாபங்கள் எல்லாம் தீரும் என்பதாக நாச்சியார் பாடுகிறார். ஒரு துளசியானது ஒரு பக்தி ஒரு பக்தனுக்கு எப்படி அது ரொம்ப பிரசாதமாக பகவானுடைய அனுகிரகத்தை தருவதாக இருக்கோ, அவனே அந்த பக்தங்கிற நிலைக்கு மேல போய் அவனே பகவான் கிட்ட ரொம்ப பகவானை அனுபவிப்பனாக பகவான் கிட்ட பிரேமம் வச்சிருந்தவனா இருக்கும்போது அந்த துளசியே பரம போக்கியமா இருக்கு. அதுவானா கிடைக்காதா அப்படின்னு கேட்க, ஒரு மாலை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல பிரேமத்தோடு இருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தாருன்னா இவருடைய மாலை அவருக்கு போகி, அவருடைய மாலை இவருக்கு போகி, இப்படிதானே இருக்கும். அதனால்தானே கல்யாணத்துல மாலை மாத்த. அப்போ அதே மாதிரி இருக்கும்போது நாயிகா பாவத்தில் இருக்கும்போது அவனுடைய தார் அவனுடைய மாலை இருக்கும் இல்லையா, அதுவும் போக்கியமா இருக்கும், அவனுடைய துளசியும் போக்கியமா இருக்கும். அம்மாவா இருக்கோ பக்தியிலே சிறந்த நாயிகா பக்தியிலே இருக்கிறபடினால அந்த துளசி எனக்கு வேணும் அப்படிங்கிறதாகவே இந்த பத்து பாட்டிலையுமே சொல்றார். அப்பவுமே இந்த திருவாயில பூர்த்தியா எம்பெருமானுடைய துளசி எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அந்த தாயார் பாசுரத்தினாலே என் பெண் இந்த திருத்துவாயை கேட்கிறார், தொடபத்திரசாரியா இருந்த ஆளிநிலை பெருமானுடைய திருத்துறாயை கொண்டு வான்னு சொல்றார். ராமனுடைய திருத்துறாய் வேணுங்கிறார், கந்தனுடைய திருத்துறாய் வேணுங்கிறார், ஆசைப்பட்டு கேட்டிருக்காளே நான் என்ன செய்வேன்ங்கிறார் தாழ. ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலே திருத்துழாயை சொல்லும் போது அதுல திருத்துழாய்க்கே இருக்கக்கூடிய தனி பெருமைகள் தெரியும். திருத்துழாயின்னா துளசி, அதான் சுவாமி தேசிகன் அதை அழகாக சதிக்கிறார். சௌகந்திய பூம்னா ருச்சி ருச்சிரதையா போஷணாதாபிரூபியாது சந்தர்பாது புஷ்ப சங்காது மகித துளசிகா மாலையா. மகித துளசிகா மாலா, ரொம்ப கொண்டாடப்பட்ட துளசிகா மாலை. எந்த விதத்தினாலே கொண்டாடுற துளசிகா மாலையானா ஒவ்வொரு பாசத்திலும் ஒன்னு ஒன்று சொல்றான், சைத்யாது குளிர்ச்சியா இருக்கும், ஆனாலும் புஷ்பத்துக்கே குளிர்ச்சி அதிகம், துளசிக்கு நல்ல குளிர்ச்சி. சௌகந்திய பூம்னா, சௌகந்தியம் நல்ல வாசனை அப்படிங்கிறது இருக்கோ, அது பூம்னானா ரொம்ப அதிகம், சாதாரண புஷ்பம் மாதிரி கிடையாது. துளசியை கொண்டு வந்து வச்சுட்டோம்னா ஆமே நல்ல வாசனையா இருக்கும், வாடி போனாலும் வாசனையா இருக்கும். சைத்யாத்து சௌகந்திய பூம்னா ருச்சி ருச்சிர கையா, ரொம்ப ருச்சிரமாக ரொம்ப அழகாக இப்படின்னா இருக்கு. பைம்பொன் துழாய் செம்பொன் துழாய் அப்படின்னா சொல்றாரு, பொன் மாதிரி இருக்கான், சொன்ன மாதிரி ஆவர்ஜகமா இருக்கு. போஷணாத்து ஆபிரூப்யாது, போஷணம் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஆபிரூப்யாது அப்படின்னா நல்ல அழகா இருக்குன்னு. சந்தர்ப்பாது, அதை சேர்த்து கோர்த்து வைக்கிற அந்த துளசி மாலை கட்டும்போது அந்த தாராக துளசி தாராக கட்டும்போது அது அடர்த்தியாக இருக்கு, அப்ப அது ஒரு அழகா இருக்கு. புஷ்ப சங்காது, துளசியோட புஷ்பத்தையும் சேர்த்து வச்சு சமர்ப்பிக்கும் போது அது ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா இது வெள்ளையா இருக்கும், துளசியோ கிருஷ்ண துளசி கருப்பா இருக்கும். மகித துளசி தான், இதன் இத்தனை விதத்தினாலே துளசி கொண்டாட பொருளாக எம்பெருமான் திருமையில் இருக்கு. துளசிக்கு பெருமைங்கிறது பல விதத்துல இருக்கு, ஒரு புராணத்துல சொல்லிட்டு இந்த சொல்லிக்கு திவ்யமானது இந்த கட்டம். இங்க அந்த அழகை அனுபவிக்கிறபடினாலும் இதெல்லாம் சேர்த்து வச்சு அழகா அனுபவிக்கிறாராம். இந்த பத்து பாட்டுல இந்த துளசி பெருமைகள்லாம் எப்படி வருதுங்கிற சுவாமி தேசியம் இங்க கோரிக்கை காமிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அதுல இன்னைக்கு இப்ப நாலாவது பாட்டு பார்க்கலாம். கோதிலவன் புகழ் கொண்டு சமைகள் வேதங்கள் சொல்லி பிதற்றும் பிரான் பரன் பாதங்கள் மேலனே பைம்பன் துழா என்றே ஓடுமாள் ஊழ் வினையேன் தடன் தோழியே. தாயார் சொல்லுகிற பாசுரம், என்னுடைய பெண்ணானவள் தடன் தோழி, அழகான பெரிய தோளை உடையவள், இவள் எம்பெருமானுடைய பைம்பன் துழாய், எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய பைம்பன் துழாய் என்றே எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார், இதையே பிதற்றிக் கொண்டே இருக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், எம்பெருமானுடைய சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்கள் பலர்
எம்பெருமானுடைய பெருமையை சொல்லும்படியாக, தோஷமில்லாத அவன் பெருமை எல்லாம் சொல்லும்படியாக அதிலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய இந்த பெருமை தான் உயர்ந்தது, அந்த பெருமை தான் உயர்ந்தது என்று ஒவ்வொரு பெருமையையும் சொல்லி அந்த சித்தாந்திகள் தர்க்கங்கள் செய்து கொண்டு, பரஸ்பரம் தர்க்கங்களை செய்து கொண்டு, ஒருவருக்கொருவர் சிறிய கலகங்களையும் செய்து கொண்டு சிதற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பலரும் சிதற்றும்படியான கல்யாண குணங்களை உடைய மகா உபகாரனான எம்பெருமானுடைய திருவடிமேல் இருக்கக்கூடிய பைம்பன் துழாய் என்றே ஓதிக்கொண்டு சொல்லிக்கொண்டு அதையே ஆசைப்பட்டு கொண்டு என்னுடைய பெண் இருக்கிறாளே, நான் ஊழ் வினையேன், நான் அனாதியான கர்மத்தை உடையவள், அதனால் தானே இந்த நிலை வந்தது என்பதாக தாயார் சொல்லக்கூடிய பாசம். வனவாசத்திலே நாம் பார்க்கும்போது பாவியல் வேத நன் மாலை பல கொண்டு அப்படின்னு நல்ல சந்தத்தோடு இருக்கக்கூடிய நல்ல வேதங்கள்லாம் சொல்லி தேவர்கள் மாமுனிவர் இறைஞன் அனாதியான வேதம், நல்ல வேதம், சகலருக்கும் சிதத்தை தரக்கூடிய வேதம். மாதாபித்து சகஸ்ரேபியோபி வத்சல தனம் அப்படிங்கிறார் பாஷ்யகாரர். அம்மா அப்பா 1000 பேர் வந்தா கூட வேதத்துக்கு இல்லாத அம்மா அப்பா வந்து குழந்தைக்கு நல்லதே செய்யக்கூடியவா, அம்மா அப்பா தான் நல்லது செய்யக்கூடியவா, மற்றவா யாரும் நல்லது செய்யறாக்கிற அப்படிலாம் இல்லாமல், ஒரு அம்மா அப்பாவுக்கு நல்லதை செய்யக்கூடிய குணம் எல்லோருக்கும், அது போல 1000 மடங்கு குணம் கூடிய ஒரு அம்மா அப்பா இருக்கான்னு வச்சுக்கோம். சாதாரணமா அதை காட்டில் வேற ஒரு சக்தி, ஏன்னா மனுஷனுக்கு அவ்வளோ திட்டத்தையே சொல்லுது. அதைத்தான் அதிமங்களமாய் அப்படிங்கிற பிள்ளை அதிமங்களம் அழுவார் நன் அப்படின்னு சொல்ல, பாவியல் வேத நன் மாலை, இது நல்ல மாலை இது அப்படின்னு இந்த சொல் மாலையை சொல்லி இது நன் மாலை. இது அதிமங்களமாயும் அசங்கேயமாகவும் அனந்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த வேதங்களை சொல்லி தேவர்களும் மாமுனிவர்களும் ஸ்தோத்திரம் செய்வார்கள் எப்படிமானை அப்படின்னு போன பாட்டில் பார்ப்போம். இந்த பாட்டுல என்ன கேட்டா, இந்த சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, சாஸ்திரங்களை சேர்ந்தவர்கள் சித்தாந்திகள், சமயிகள் அப்படிங்கிற சமயம் உடையவர்கள், சித்தாந்த உடையவர்கள், அவர்களெல்லாம் எம்பெருமானை பிதற்றுகிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த சமயங்கள்னா புகழ் கொண்டு சமயிகள், எம்பெருமானை புகழ் கொண்டு சித்தாந்தத்தை உடையவர்கள், அவர்கள்லாம் ஒவ்வொரு குணத்திலையும் ஈடுபடுறாரா. எம்பெருமானுடைய குணங்கள்லாம் கோதில வன் புகழ், கோதில தோஷம் இல்லாத வன் புகழ் கல்யாண குணம், ஒரு துணியும் தோஷம் இல்லாமல் கேய பிரதிபதம் அப்படின்வார் சுவாமி பாஷ்யகாரர். தோஷம் இல்லைன்னு சொல்ல மாட்டார், தோஷத்துக்கு எதிர்த்து தோஷத்தை வர விட்டாது அந்த கல்யாண குணம் சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் இந்த கோதில வன் புகழ், அப்படிப்பட்ட புகழனை கொண்டு சமயங்கள், அதை கொண்டு சித்தாந்தம் வச்சிருந்தார். சித்தாந்தமே அதை வச்சு தான் வந்திருக்கு. அவர்கள் பேதங்கள் சொல்லி இவர் சொல்றது அவர் ஒத்துக்க மாட்டேன், அவர் சொல்றதை ஒத்துக்க மாட்டேன், இவர் நேர்த்து சண்டை. எம்பெருமானை யார் ஆச்சரிக்கிறாளோ அவளுக்கும், எம்பெருமானை யார் ஆச்சரிக்காத சமயங்கள் இருக்காளோ அவளுக்கும் சண்டை வந்தா பரவாயில்ல, ஆனா இவாளுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. இப்போ கோதில வன் புகழ் கொண்டு சமயங்கள் வேதங்கள் சொல்லி எம்பெருமானை புகழை சொல்லியே அவர்கள் சண்டை போடுகிறார், இதற்கும் வராங்க. எம்பெருமானுடைய புகழுக்கு ஒரு பெருமை, ஏன்னா இந்த குணம் உயர்ந்ததா அந்த குணம் உயர்ந்ததா அப்படின்னு. எம்பெருமானுடைய குணத்திலே எந்த குணம் உயர்ந்தது, சுவாமி வேதாந்த தேசியன் கேட்டா கூட தயா அப்படிங்கிற குணம் தான் உயர்ந்தது. அந்த குணம் இல்லாட்டா மற்ற குணங்கள்லாம் குணங்களே இல்லைங்க, அவர் இல்லை தோஷங்கள் ஆயிருக்கும், தயா வந்திருக்கவே தொடச்சு, அதுதான் உண்மையான குணம் அப்படிங்கிற. விதித சகி தர்மஜா சரணாகதவத்தனா பிராட்டியானவர் சொல்ற, பெருமான் கிட்ட எத்தனையோ குணங்கள் இருக்கு, அனந்தமான குணங்கள் இருக்கு ராமன் கிட்ட, ஆனா சரணாகத வத்தலகாங்கிறதா அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு குணம் அப்படிங்கிற பிராட்டி. யார் சரணாகதியும் பண்ணிட்டார்னா உடனே அவன் பண்ண தோஷம் எதையுமே நினைச்சே பார்க்க மாட்டான், அந்த தோஷத்தை அந்த தோஷத்தை எல்லாம் அப்பவே தள்ளி கலைஞ்சு அவனை உடனே கை சேர்த்து அவனை தன் பக்கம் கூட்டிக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம் உடையவன் என்பதுமா அப்படின்னு அந்த குணத்திலே விராட்டியானவர் ஈடுபட்டதாக ராமாயணத்தில் வருது. ராவணன் கிட்ட சொல்ற, நீ சரணாகதி பண்ணே ஆனால் எப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்கான், நீ தப்பு பண்ண ஏண்டா இத்தனை நாள் நீ தப்பு பண்ணிட்டு நீ தான் வந்தேன்னு கேட்கணும், சரணாகதியும் போய் நின்றா போடும், இது மொத்தத்தையும் மறந்துடுவான். பிராட்டியை ராவணன் அபகரிச்சா, இது என்னென்ன பண்ணாமல் இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் மறந்துட்டு ராவனை தன்னிட்ட தூட்டுக்கக்கூடியவன் என்கிறான். அதுதான் வாத்சல்யம் அப்படிங்கிற குணம், குணம்னாலே சௌசீல்யம் அப்படின்னு ராமாயணம் முதல்ல வந்து கோன்வஸ்தின் சாம்பிரதம் லோகே குணவான், எல்லாரோடையும் கலந்து பழகானோ என்கிறோம், அதுதான் உண்மையான குணம் அப்படின்னு இருக்கு.
பரத்வந்தா குணம் சொல்றோம். எம்பெருமான் உயர்ந்தவன் உயர்ந்தவன் உயர்ந்தான், அதுதானே ஈடுபடணும் அப்படின்னு அந்த குணத்தை சொல்லணும் அப்படிங்கிறார். ஷட்குணாக ராகவம் சோபயந்தியே, ஆறு குணங்கள் ராகவம் சோபயந்தி, ராகவனுக்கு சோபை கொடுக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு வால்மீகியானவர் ராமாயணத்தில் சொல்றார். தவ அனந்த குணச்சாப்பி ஷடேவ பிரதமே குணாக, உனக்கு அனந்த கல்யாண குணம் இருந்தாலும் இந்த ஆறு குணங்கள் தான் முக்கியமானவை அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. ஞான சக்தி பலன் ஐஸ்வர்யம் முதலான குணங்கள் எல்லாம் இப்படி பார்த்தா யார் யார் ஒத்து ஒத்தர் எந்தெந்த விதமா அனுபவிச்சிருக்காங்க, பல பேர் பல விதமா அங்கங்க அனுபவிச்சிருக்காங்க. எல்லாம் பேதங்கள் சொல்லி அந்த குணங்களை பார்க்கும்போது அதுதான் உதவி என்பதாக தெரியும். பிதற்றும் பிரான் எல்லாரும் பிதற்றும் பிதற்றுகிறாரா, இந்த சமயங்கள்லாம் இவர் சொல்றதை அவர் ஒத்துக்காம அவர் சொல்றதை ஒத்துக்காம பிதற்கு இருக்கான். எந்த மாதிரி தானே எல்லாத்துலயும் இருக்கான், எம்பெருமான் ஒருத்தன் தானே, அதுக்குள்ள எப்படி வாழ்க்கையில இது வந்தது எதுவானாலும் எந்த குணம் உயர்ந்ததா சொன்னாலும் அதனாலே வரக்கூடிய பெருமைங்கிறது எம்பெருமானம் தானே அப்படின்னு கேட்டா, அஸ்தவன் தான் இருந்தா கூட அந்த ஒரு ஆதர அசிசி இருக்கிறாரே திகதேசத்தை எம்பெருமானை இவர்கள் சண்டை போட்டு பண்ணவே இல்லை, எங்கூர் பெருமாள் தான் வசதி அப்படின்னா யாரு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா, அப்புறம் திருவள்ளூர், அப்புறம் திவேந்திபுரம், அப்புறம் ஸ்ரீரங்கம், அப்புறம் திருமலை, இங்க இருக்கக்கூடிய பரம ரசிகர்கள் இருக்கா, பரம பக்தர்கள் இருக்கா, அவர்களை எங்கூர் பெருமாள் மாதிரி வராதுன்னா எங்கூர் பெருமாள் தான் அங்கேயும் இருக்கார், அவர் வேற பெருமாள் தானா, அவர் தான் இங்கே இருக்கார், இங்கே அவர் தான் எல்லாம் ஒருத்தர் தானே, இருந்தால் கூட அவர்களே பேதங்களை சொல்லி பிதற்றும், அவர்களே ஒரு வித்தியாசத்தை கல்பித்து இருப்பான், இந்த பெருமாள் தான் அவர் வெற்றி, அந்த பெருமாள் உயர்த்தி இல்லை அப்படின்னு. இன்னும் இந்த பெருமாள் தானே ஆழ்வார் அனுபவிச்சிருக்க, இந்த பெருமாள் தானே தேசியன் அனுபவிச்சிருக்க அப்படின்னு இந்த அனுபவங்கள் இங்கே தானே இருக்கு என்பதாக அவர்கள் சந்தோஷப்படுறான்னு வச்சுக்கோங்க. சந்தோஷப்படுறான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் சண்டை என்ன சண்டை இல்லை இதெல்லாம் இன்னும் என்ன கேட்டா இது ஒரு அனுபவம், இந்த மாதிரியான ஒரு அனுபவம் அப்படின்னு ஒன்று பண்ணணும். இவர்களை நாம் ரசிக்கர்கள் அப்படிங்கிற அவங்க ஏன்னா ரசிக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடுவான், வெறும ஏற்றி போட்டிக்காக உங்க ஊர் எங்கள் ஊர் அப்படின்னு நடக்கிற சண்டையே, உங்க பெருமாள் உசத்தியா எங்க பெருமாள் உசத்தியா அப்படின்னா போட்டிக்காக அவர் காட்டில் இவர் தான் உசத்தி அப்படிங்கிறதுக்காக வருவீங்க, அனுபவத்துக்காக இது வரக்கூடிய இந்த பெருமானுடைய அனுபவம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பகவத் அனுபவம் பண்றதுக்காக தானே வருது இல்லை. அப்போ அங்க காட்டுல இங்க பகவத் அனுபவம் அதிகம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அனுபவத்துல தானே போய் முடிக்கிறது அவர் ஒத்துக்க மாட்டாங்க, அது காட்டுல இங்கதான் அதிகம் அப்படின்னு வரலாம். அதனால என்ன சொல்ற அப்படின்னா, சங்கேஸ்வரத்து தவச பிரணய அனுபந்தார் அந்யோன்யமான பரிவிருத்தி மகிழ்த்துவந்த வாசாலயந்தி வசுதே ரசிகா திரிலோகி மூணாதிக்க சமதா விஷயே விவாதம் விவாதம் வந்திருந்தான். ஆண்டாள் திருப்பள்ளியாரத்துல பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் மாலை மாற்றல் வைபம் முதல்ல யார் மாலையை யார் போடணும், முதல்ல பிரச்சனை பெருமாளுடைய மாலையை தாயாருக்கு போடணும் அப்படின்னா அப்படி இல்லை, தாயாருடைய மாலை தான் பெருமாள் எனக்கு சூடி கொடுத்தனாச்சு அப்படிங்கிற இவர் சூடிதான் அவங்க கொடுத்தார் அவருக்கு, அதனால இவர் தான் அவரை போடணும் இல்ல அவர் தான் இவர் போடணும், இவரால் தான் அவருக்கு பெருமை, அவரால் தான் இவருக்கு பெருமை சண்டை வந்து. இப்போ யாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெண் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கா, ஸ்ரீரங்கத்துல மாப்பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கா, அப்போ பரஸ்பரம் இவாள் கூட சண்டை வர வாசாலயன் திவசுகே ரசிகா திருநோக்கி வேடிக்கை பார்த்தாலும் அது இவர்கள் நித்தி சுடுவெல்லாம் இன்னும் அழகா சண்டை போடலாம் இவாள்லாம் அப்படின்னு அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பாவியல் வேத நன்மாலை பல கொண்டு தேவர்கள் மாமுனிவர் இறை நின்ற தேவர்களும் வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு போன பாட்டில் பார்த்தோம். இந்த பாட்டில் இவர்கள்லாம் என்ன பண்றார்கள் அப்படின்னா, இங்க இருக்கிற ரசிகர்கள் கவியோ சமயங்கள் இவெல்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, இவா சண்டை போடுறாங்களா எம்பெருமானுடைய குணங்களையும் எம்பெருமானுடைய அழகையும் சொல்லி சண்டை போறாங்க, அப்ப அவளை வேடிக்கை பார்க்கிறாங்க அவளான்னு சொல்ற என்ன ரசிகர்கள் இவாளா, பாசாலயந்தி வசுதே ரசிகா திருலோகின் அதிகன் சமத்தா விஷயையே சமம் தகர்ச்சியில அண்டாலும் பெருமாளும் சமம், பெருமாளும் பிராட்டியும் சமம் தான் அப்படின்னா அது போய் கடைசி சித்தாந்தம் முதல் விஷயே ஏன் சண்டையில போடுறோங்கோ, இவராலையும் அவருக்கு பெருமை அவராலையும் இவருக்கு பெருமை, துவந்தம் அந்யோன்ய லட்சியம் அப்படின்னு ஒரு சிஸ்டுவில அந்யோன்ய லட்சியம் இவரை வச்சு அவரை போலாம், அவர் வச்சு இவரை சொல்லணும், ஒருத்தர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கன்னு வச்சு அவர் மனைவி சொல்லும்போது என்னன்னு கேட்டா அவருடைய மனைவி அப்படின்னு
அப்படின்னு சொல்லுவோம். அவராலே இவருக்கு பெருமை, இல்லை இவருக்கு ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவுக்கு தான் நல்ல பேரும் புகழும் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய கணவர் அவ ஆத்துக்கார் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவார். பெருமாளுக்கு எப்படி சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னு பெருமாளை பற்றி சொல்லும்போது நீ இஷ்டத்தை லக்ஷ்மி இஷ்ட பத்னியோ அப்படின்னா லக்ஷ்மியினுடைய பதி இல்லை அப்படின்னு லக்ஷ்மி எப்படி சொல்லுவோம். அப்போ தாயார் பற்றி சொல்லும்போது தேவதுஷ்டாமுதாராம் அப்படிங்கிறது தேவனானவன் இருக்கானே அவனுடைய பிரீத்திக்கு பாசமானம் அப்படின்னு சொல்றது தாயார். அப்போ பெருமாள்னால தாயாருக்கு பெருமை, தாயாள்னால பெருமாளுக்கு பெருமை. அதான் அந்யோன்யம், ரெண்டும் அந்யோன்ய லட்சியம். உண்மையிலே கடைசியில் யார் இவரால் இருக்கா அவரால் இருக்கா இது அப்படின்னு கேட்டா ரெண்டும் சமமாக இருக்கும். ரெண்டு பேராலையும் ரெண்டு பேருக்குமே பெருமை இருக்கு. பெருமாளால் தான் இவருக்கு பெருமை, வேற பெருமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. இல்லையே இவருக்கே நிறைய பெருமை சொத்தகாவே இருக்கு, இயல்பாகவே இருக்கு. அவர் கல்யாணம் பண்றதால் தாயாருக்கு அந்த பெருமை இல்லை. இயல்பாகவே பகவான் என்ன இயல்பாகவே என்னன்னு கேட்டா சொரூப ரூபகண விபவேஸ்வரிய தீலா ஜனமதிகா திசை அசங்கேய கல்யாண குணகணாமுடம் அனமதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணங்கள் தாயாருக்கு இயல்பாகவே பெருமாள் உண்டாக்கி வந்ததில்லை. மற்ற நித்திய சூரிகளுக்கெல்லாம் பகவத் சங்கல்பத்தினாலே நித்திய சங்கல்பத்தினாலே இந்த கல்யாண குணங்கள் இருக்கே அந்த மாதிரி தாயாருக்கு வந்தது. ஸ்வத ஸ்ரீஸ்வம் விஷ்ணுஸ்வமதி அப்படிங்கிற பட்ட இயல்பாகவே மொத்தமே அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பத்னி பெருமாளுக்கு தானே இருக்க, அதனால பெருமாளுக்கும் அவரால் வேணும் இருக்கும். சமதா விஷயை விவாதி உண்மையில நல்ல ராசிக்கம் இருந்தால் தான் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட முடியும். இதுதான் அங்கங்கே நடந்து முடியும். இந்த பெருமாள் அழகுன்னு ஆரம்பிச்சு இதுதான் நடந்தது. அப்போ அப்படி பார்க்கும்போது யாருமே அழகா தெரியல. அஞ்சுக்குரம் வரதாஜ பெருமாளுக்கு முகங்களெல்லாம் நிறைய புள்ளி இருக்கு, உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள புள்ளி சுற்றி இருக்கு. ஆனா ரொம்ப அழகு இந்த பெருமாள் அழகு அங்கே கிடையாதுங்க. அந்த இதுல இருக்காள் ஸ்ரீரங்கம் நகநாதனுக்கு சரியா முகமே சேவையாக மாட்டேங்க, கண் எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு, ஆனா இந்த பெருமாள் தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற திருவேண்ண கிடையாது. எல்லாம் ராசியமான திருமணம், ஆனா அந்த அழகு ஏன்னு கேட்டா ராசிக்கிறதுனாலே இனிமே அதுதான் அழகு, அந்த அழகு எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு தான் தோணும். அது அனுபவிக்கிறார்கள் தான் அந்த திரு அப்படியே அனுபவிக்க முடியாது. இத்தனை பேர் அனுபவிக்க முடியாது ஒரு திருமைங்கிறது பகவானுக்கு தானே இருக்கு, வேற யாருக்கு? வேதங்கள் சொல்லி பிதற்றும் பிறான் பரன், அதனால அந்த அழகு அதை சொல்றாரு. அது பாதங்கள் மேல் அணி பைம்பந்துடா என்றே ஓதுமான், அவனுடைய பாதங்கள் மேலே அணிந்திருக்கக்கூடிய பைம்பந்துடார் என்றே ஓதுமான் என்றே ஓதிக்கொண்டிருக்கிறார். ஊழ்வினையன் நான் என்னுடைய தடன் தோழி பெரிய தோழை உடையவள் என்ன, அந்த பைம்பன் துழாய் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தோன்றிருக்க வேணும். இதுக்குள்ள நடக்கா சாதிக்கிறார். ஓர் ஒரு குண விசேஷத்தை அனுபவித்தால் அந்த குணம் அல்லது மற்றொன்பது ஏன் என்று அன்ற குணங்களுக்கு தோற்று அடிமையாயிருக்கும் திவ்ய புருஷர்களாக இத்தனை அனுபூத குணங்களில் காட்டில் ஸ்வ அனுபூத குணத்துக்கு வைலட்சண்யத்தை விவசராய்க் கொண்டு பரஸ்பரம் சொல்லி பிதற்றப்படுகிற எம்பெருமான் அப்படின்னு அழகாக சொல்ல வரும். ஒரு குணத்தை அனுபவிக்கும் போதுதான் அந்த குணம் தவிர வேற மற்றது ஏன் அப்படிங்கிறா, வேற எதுவும் அனுபவிக்க மாட்டேன் இந்த குணத்தை தவிர வேற செய்ய மாட்டேங்கிறா, அந்த மாதிரி இந்த குணம் தவிர வேற குணத்தை அனுபவிக்க மாட்டேங்கிறா. ஆமா ஏவும் மற்றது ஏன் அப்படின்னாரு முதலாளர், எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே தெய்வம் தான் அது ஆழ்வாதாங்கிறார். தேவும் மற்றது ஏன் அப்படின்னு அந்த மாதிரி என்ன சொல்றா குணம் மற்றதேங்கிறார், வேற குணம் மற்றது வேற குணம் மற்றது தெரியும், எனக்கு வேற குணம் எதுவுமே தெரியாது அதெல்லாம் எனக்கு பேசாது எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. நீங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னால் எனக்கு பிடிக்காது, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பருமை தான், என்னை பொறுத்த வரைக்கும் க்ஷமாய் தான் அப்படின்லாம் சொல்லி க்ஷமி தான் பொறுமையின் கொள்ளுங்க ரொம்ப ஆச்சரியமான குணம் எந்த அளவுக்கு ஒருக்கிறான். அப்படி அந்தந்த குணங்களுக்கு தோற்று அடிமையாக இருக்கும் திவ்ய புருஷர் அதான் கோதிர வன்புகள் கொண்டு சமையல்கள். அவர்கள் மற்றவர்கள் சொல்ற குணத்தை காட்டிலும் தன்னுடைய குணத்துக்கு தான் பெருமை அதிகம் அப்படின்னு சொல்லி விவசர் ஆய்கொண்டு ரொம்ப விவசரா இருக்கான். தன் வசத்தை மறந்து சண்டை போடுறான், உண்மையை தெரிஞ்சா இந்த சண்டை வராது, தன்னையே மறந்து போனாதான் இந்த சண்டை வரும் பரஸ்பரம் சொல்லி அப்படின்னு. அப்போ திவ்ய புருஷர்கள்லாம் நித்திய சூரியன் கெட குண ரசிக்கார புருஷர்களாலே பிதற்றப்படுகிற குணங்களை விடுங்கள், பிதற்றும் பிதான் இப்படி பிதற்றும்படியாக உபகாரம் பண்றவன் இதெல்லாம் சொல்லும்படியாக தன்னை கொடுத்துக்கொண்டு
எம்பெருமான் இப்படி திவ்ய தேசங்களில் சேவிக்கிற அப்படினால தானே நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது அவர் எப்படி இருக்கேன்னு தெரியாது, என்ன சொல்ல முடியும்? எம்பெருமான் தன்னுடைய காருண்யாதி குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தவே தாம நம்ம அனுபவிக்க முடியும். அதை வெளிப்படுத்தாமல் இருந்தா ஒண்ணு அனுபவிக்க முடியாது. அதனால அவன் பிரான் உபகாரன் பரன் உயர்ந்தவன். அவனுடைய திருமணியோ பை அவனுடைய திருமேனியோர் பை பரிசத்தாலே நிறம் பெற்றதான் பயன்போத்துடாய் அப்படிங்கிற சாட்சாத்வாமி அவன் திருவே திருவடியில இருக்கிறபடியினாலே அந்த திருத்தாய்க்கு தனியா ஒரு பெருமை கூடணும். அப்படிப்பட்ட பயன்படுத்ததா இவருக்கு வேணும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். தோழிகேர் பின்னை பொறுத்தும் எருதேள் தழி இக்கோழியார் கோவலனார் குடக்கூத்தனார் தாளினை மேலணி தன்னந்துதா என்றே நாளுநாள் நெய்கின்றதால் என் மாதரே. இவனுடைய பெற்பின்னையானவள் எம்பெருமானுடைய தாளினை மேலே இருக்கக்கூடிய தன்னந்துதாய் குளிர்ச்சி குறிஞ்சிய அழகான துருத்துழாயே வேணும் என்பதாக நாளும் நாளும் தினமும் தினமும் அதையே நினைத்து நைந்து முன்பு சிக்கிலமாக கிடைக்கிறார். எப்படிப்பட்ட எம்பெருமான் என்றால் ஆச்சரியமான திவ்ய தோள்களை உடைய அழகான நற்பின்னை திராட்சிக்காக அன்று ஒரு நாள் ஏழு எருதிகளை தான் அடக்கி தன்னுடைய தோல் வலிமையை காட்டி மேலும் கோவலனாக குடக்கூத்தனாடிய கண்ணபிரானுடைய திருவடி மேலே இருக்கக்கூடிய பைம்பன் துழாய் என்றே நிறந்தோறும் நினைத்து நினைத்து நெய்ந்து போகிறாள் என்று அர்த்தம் இருக்கும். எந்த மாதர்னா என்னுடைய பெண் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மாதர்ன சுந்தரீனம், என்னுடைய சுந்தரியான பெண் பிள்ளை. இப்போ நப்பிண்ணை பிராட்டிக்காக எம்பெருமான் அந்த எருதுகளை அடக்கினான், கழுவி கொண்டு அடைக்கினான் இருப்பான். அது முதல்ல சொல்ற நப்பிண்ணை பிராட்டி தோழி சேர் பின்னையாம். தோழினா அழகான தோழை உடையவள், சேர் அப்படின்னா எம்பெருமானுக்கு சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு சேர்ந்தோம்னா எல்லா விதத்தினாலையும் கண்ணனுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய நப்பிணை பிராட்டிய கண்ணனுக்கு விவாகம் பண்ணணும்னா கண்ணனுக்கு இருக்கக்கூடிய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய இதெல்லாம் மொத்தமும் அவளுக்கு இருக்கணும். எந்தவுமே அந்த கல்யாணம் சரியாக இருக்கும். அப்போ சேர்ந்தவனா அப்படின்னு கேட்டான்னா சேர்ந்தவன் தான் சொல்றான். பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவேஸ்வரியன் சொல்றான். அந்த மாதிரி நப்பிணை பிராட்டிக்கும் கண்ணனுக்கு ஏற்ற மாதிரி சேர்ந்து ஒத்து இருக்காதான். கல்யாணத்துல பார்த்தா இந்த ரெண்டு பேரும் எப்படி ஒத்து இருக்காங்கிறத பார்ப்பான். மேட்சிங் அப்படின்வா, மேட்சிங் சரியா இருக்கா இல்லையா, நான் ரொம்ப அவசரம் ரொம்ப குடில நோவமா இருக்கு, ரொம்ப கருப்பு ரொம்ப சிவப்பு நோவமா இருக்கு, முகம் பிரகாசமா இருக்கு பார்த்தா கடுகடுன்னு இருக்கு, அது இன்னும் ஒத்து போகல அப்படின்லாம் சொல்லுவான். அப்படி இல்லாமல் இவருக்காக இவன் ஏற்படுத்தி வச்சவர் மாதிரி சேர்ந்து இருந்தா அப்ப எல்லாமே சொன்னா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு அப்படின்னா. மன பொருத்தம் ஜாதக பொருத்தம் அதெல்லாம் மேல இதை பத்தி இவன் படிக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்கு இல்ல, இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுக்கு தான் பேர் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா திருவாளம் தாயார் வந்த மாதிரி இருக்கான். அந்த அளவு ஜோடி பொருத்தம் ராமாயணத்துல சீதா பிராட்டிக்கும் ஸ்ரீராம பிராட்டிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவ ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சமயம் வால்மீகி சொல்ற தயா சராஜரிஷி சுதோபிராமயா சமேயிவான் உத்தமராஜ கன்யா அதிபராமி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணு ரிவா மகேஸ்வரா. ஜோடி பொருத்தம் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டானா விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் காமாரி அவர் அவருக்கு என்ன உதாரணம் சொல்றதுன்னு தெரியல. காவியத்துல நல்ல உதாரணம் சொல்லலாம். விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் எப்படி ஜோடி பொருத்தம் இருக்கோ அந்த மாதிரி வரது பேர் இருக்கா அப்படின்னா அப்பதான் கேட்டார். அப்படி சொல்லலாமா இவரானே விஷ்ணு லட்சுமி, இப்போ விஷ்ணுவுக்கு லட்சுமிக்கு இருக்க மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆச்சாரியம் எப்படி சொல்றா சீவை குண்டத்துல இருக்கிற விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அவதாரத்திலையும் இருக்கு. அவதாரத்தை வந்தபடியால் மாறி இல்லை, அந்த சீவை குண்டத்துல எப்படி இருக்கோ வேதம் தானே சொல்றது. விஷ்ணுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய ஜோடி பொருத்தத்தை வேதம் தானே சொல்றது. அந்த மாதிரி வேதம் சொல்லி கொண்டாடக்கூடிய பொருத்தம் இருக்கும் அந்த அந்த பொருத்தம் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இந்த இடத்துல வந்துடும். ஏன்னா இவரும் ராஜரிஷி தசரருடைய புத்திரர், அவரும் ராஜரிஷி ஜனகருடைய புத்திரர். இப்படி ஒன்னா பார்க்கும்போது எல்லாத்துலயும் பொருத்தம் இருக்கு. இவரும் யாகத்துல பிறந்தவர், அவர் யாக பூமியில பிறந்தவர், இவர் யாக பாயசத்துல பிறந்தவர்.
அப்போ எல்லாமே சரியா இருக்கு, பொருத்தமா இருக்கு அப்படிங்கிற. அதே மாதிரி ஆஞ்சநேயராக முதல் முதல்ல சீதா பிராட்டியை பார்க்கறேன், எங்க அசோகவனத்துல, அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, அப்பதான் முதல்ல பார்க்கறேன். அது வரைக்கும் ராமனை பெருமாளை பார்த்துருக்கேன், சீதா பிராட்டியை குறைஞ்சி பெருமாள் படுற பாட்டை பார்த்துருக்கேன். இப்ப சீதா பிராட்டியை பார்க்கறாரு, பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா, இவாளுக்கு இருக்கக்கூடிய குறித்தம் ராகவோ ரகதி வைதேகி, ராகவன் ஓ, இவரை பார்த்தவரே தெரியுது ராகவா அருகதி, இதுக்கு ஏற்றவர் அவர், கஞ்சேயம் அவருக்கு ஏற்றவர் இவர். இந்த பொருத்தம் இருக்கு, இது லோகத்துல எங்கேயுமே சேராது. சீதா பிராட்டியை ராவணன் கொண்டு வந்தான் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டானா, ஒரு அல்பமான நாய் இருக்கையோ, அந்த நாயானது ஒரு சிங்க குச்சி தூக்கி வந்த மாதிரி இருக்கும். அது அப்போ நீச்ச சச்சவத்தான் வரும், அந்த மாதிரி அதிகம் பொருத்தமே இல்லாது. ஆனா ராகவா அருகதி வைதி சஞ்சேயம் அசிசேக்ஷம், உடனே ஆஞ்சநேயர் வந்து அந்த ஜோடி பொருத்தத்தை பார்த்து மனசுக்குள்ள அதை நினைச்சு அது சந்தோஷப்பட்டு சொல்ற. அங்க அழகா ராகவா அருகதி வைதேகின்னு சொல்லிட்டாங்க, ராகவனுக்கு அவர், ராகவன் வைதேகிக்கு ராகவன் பொருத்தம், சஞ்சேயம் அவருக்கு இவர் பொருத்தம். இது என்ன பரவாயில்ல, அசிதேக்ஷனான்னு ஒன்று கேட்டிருக்க, அசிதேக்ஷனான அழகான கண்களை உடையவர் அப்படின்னு. யாரு பிராட்டி? பிராட்டியை சொல்ற, இவருக்கு அவர் பொருத்தம் அவருக்கு ஒரு பொருத்தம் சொல்லிட்டு விடுறாமலையோ, இதையும் சொன்னார் அப்படின்னா அவரை காட்டிலும் இந்த கண்ணழகு இவருக்கு அதிகமா இருக்கும், எல்லாம் பொருத்தமா இருக்கு, ஆனா இவர் அதிதேக்ஷனா அப்படின்னு இவருக்கு அதிகப்படியான ஒரு விசேஷம் சொல்லி கண்ணழகுல இவர் தோற்றுவோம், இவர் இவருக்கு அவர் தோற்றுவோம். அப்படிப்பட்ட என்ன கருணை அதிகமானது, அதனால கருணை காமிக்கிற கண், அதனால கருண் கண், குளிர்ச்சி புரிஞ்சிய கண் அப்படின்னா அது இவருக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு பதவனை கூட சேர்த்து சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி அந்த மாதிரி ஆழ்வார்கள் சொல்ற பாருங்க, சேர்ப்பின்மை, கிருஷ்ணனோட சேரக்கூடிய பின்மை, தோழி நல்ல தோலை உடையவன், அந்த தோல் அழகுக்குள்ளோ நப்பின்மை பிராட்டினுடைய திருத்தோல் அழகுக்குள்ளோ, அது கண்ணனுடைய திருத்தோல் அழகை காட்டிலும் அழகா இருக்குமா, ஏன் அப்படின்னு கேட்டா கண்ணன் அதை பார்த்து அவ்வளவு ஆசைப்படுறான், நப்பின்மை பிராட்டிய திருத்தோழி பார்த்து குத்து விளக்கறிய பொத்துக்கால் கட்டியிருந்தே இந்த சென்ற மனித நினைத்தேன் நிலேறி சொத்தலர் உங்களுடன் நப்பின்னை கொஞ்சமே வைத்து கிடந்த மலர்மாக வாய்ந்தவன் ஆண்டாள் பார்த்தோம். நப்பின்னை பிராட்டியோட கண்ணன் சேர்ந்திருக்கிறது, என்ன இருந்தாலும் அந்த தோளுக்குள் அது நப்பின்னை பிராட்டி பல இடத்துல பல அலுவலர்கள் பாதிக்கிறான், ஆனா இவள் தோழி அழகான தோளுடையவள் அப்படின்னு ஒண்ணு அதிபதி சொல்லி வச்சிருக்க நப்பின்னை பிராட்டியில, தோழி சேர் பின்னை பொருட்டு அந்த நப்பின்னை வேணும் அப்படிங்கிறதுனால போய் நப்பின்னை பிராட்டிக்கா அவன் அப்பாட்ட போய் கேட்டான் கிருஷ்ணன் கும்பத்தை போய், ஏழு எருதுகளை அடக்கினாதான் அப்படின்னு கேட்ட உடனே எருதுகளை அடக்க ஏழு தழி கோழியான், ஏழு ரிஷபங்களை தழி கொள்ளும் சுபாவம் உடையவான், தழி கோழியார் அப்படின்னா அந்த சுபாவத்தை உடையவன் அர்த்தம், அந்த சுபாவம் உடையவன் எருதுகளோட போட்டு சண்டை போட்டு அதை அடக்கி அதை நாலு அடி அடிச்சு அது ஒரு வழிக்கு கொண்டு வந்தா தான் சொன்னோம், நப்பினை பிராட்டியை தழுவுற மாதிரி எருதுகளை கொண்டாடுவார், ஏன்னா அந்த எருதுகள் முன்னாடி போய் அது ரொம்ப பிடிச்சி நின்று கூத்தாடினான், கூத்தாடு அதுக்கு எத்திமில் அப்படின்னு மேல இருக்கோ அதை போய் இருக்க தழுவிக்கிறான் கிருஷ்ணன். அதை தழுவிக்கும் போது நப்பின்னை பிராட்டியை, நப்பின்னை பிராட்டியின் திருமார்களை தழுவின மாதிரி நினைக்கிறான் அவன் அப்படின்னு சொல்றான். அந்த அளவு விதமான அப்ப அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வேற அழகா சொல்ற பாருங்க, தன் திருத்தோழின் அழகினான் இந்த பிள்ளான் வார்த்தை, தன் திருத்தோழின் அழகினானே வந்துவரை பெருமாளிலும் அதிக தரையாய், மட்டுமல்ல தன்னுடைய திவ்ய அவைவ சௌந்தர்யத்தினால் அவனோடு சதிர்சியாயிருந்த நப்பின்னை பிராட்டியை திருமணம் புணர்வைக்காக எருதேவரை தழுவி கொண்டு எருதேவரை தழுவி கொண்டிருக்கான் அப்படின்னு நினைப்பான். தன் திருத்தோழின் அழகினாலே எம்பெருமானை காட்டிலும் அழகானவர் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை சொல்றான், சொல்லி சொன்னான். மற்ற விஷயங்கள்லாம் வர சதிர்சிமன் எல்லாம் ஒத்துது, எருதேவர் தழி இக்கோழியார், கோழியார் அப்படின்னு அவர்கள் இதெல்லாம் பூஜையினர், அதாவது பகுசனம் மரியாதையோட சொல்ற அப்படி முதல்ல பார்த்தோம். கோவலனார் குடக்கூத்தனார், கோவலன் கிருஷ்ணன்,
குடக்கூத்தன். அந்த ஒரு நாள் குடத்திலே குடங்கள் எடுத்து ஏறா குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வந்த என் போவே அப்படின்னு குடங்களை எல்லாம் கடையில வச்சுட்டு கூத்தாடுறதுன்னு அந்த காலத்துல ஒரு கூத்து, அது ஒரு கூத்து உண்டு. உன் காலத்துல பிரசித்தமானது, யார் நிறைய குடத்தை கடையில வச்சுட்டு கூத்தாடும் இன்னும் கீழே விழக்கூடாது, அது முக்கியம். கடையிலே வச்சுன்னு கூத்தாடும், அதுல கிருஷ்ணனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவு ஏகப்பட்ட குடங்களை கடையில வச்சுன்னு ஆனந்த கூத்தாடி இருப்பான். அப்போ அவனுக்கு குடமாடு கூத்தன் அப்படின்னு பேர். அவன் குடத்தை வச்சு கூத்தாட அப்படின்னு கோவலனாறு குடக்கூத்தன் ஆறு அதுல ஆசைப்படுவான். நிறைய பேர் அது வேடிக்கை பார்ப்பான். பெண்களுக்கு எல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். பெரிய பெண்களை அவர் சொல்றாரு இல்லையா, கூத்தாடி ஒரு பெண் பக்கம் போனார் என் மனுஷன் தர குடிச்சு அதை பார்த்துருக்க வேண்டாம். நான் போய் அவன் கூத்தாட போய் வாராயோ என்ன எல்லாரும் போய் வாராயோ வந்து பாரு பாரு அப்படின்னு கூப்பிடறாளாம். யாரு இவருடைய தோழிகள்லாம் வந்து கூப்பிடுறா. இங்கெல்லாம் கிளம்போ நான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரியுமா, நான் பார்த்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். கதிர்முனையை வாரார வீக்கி மணிவே கதை திருத்தி ஆறாறையில் வேல்கண் அஞ்சனத்தில் நீரணிந்து சீராறு கிழும் பந்து கொந்தடையார் என்றேன். நான் அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு பந்து வச்சுட்டு அதுக்குள்ள விளையாடி இருந்தேன். நீராறு கமலம் போல் செங்கன்மாம் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழப்படை கரங்க சீராறு குடம் இரண்டு ஏந்தி சிறந்தெருவே ஆறாரனு சொல்லி ஆறு மது கண்டே. ரெண்டு புறத்தை வேலை ஏற்றி உடல் வந்து ஆடிக்கொண்டு ஆறு ஆறு கேட்கறாங்க. என்னோட கூட ஆடுறதுக்கு யார் வரா சேலஞ்சு பண்ணான், யாராவது என் கூட ஆடுவாளா இல்லை, சுத்தம் 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 பெல்டிலே அடிக்கிறான். ஆனா குடம் கழுவ மாட்டேன், தலை வீழ ஆடினா கூட குடம் கழுவ வேணும், எனக்கு சமமாக இங்கே ஆடுபவர்கள் யாராவது இருக்காரா அப்படின்னு கண்ணனே அழகு. கண்ணன் ஆட்டத்தோடு கூட அதையும் குடத்தோடு கூட அவன் ஆடக்கூடிய அழகு இருக்கு இல்லையா, அது ஆடி இல்லை பார்க்கறாங்க எல்லாரும். அந்த இதுல இருப்பா எல்லாரும் வேடிக்கை பார்க்கறா. ஏடாரள முறையார் என்ன எல்லாரும் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் நல்வினையார் வாராயோ சொன்னால சீக்கிரம் வந்து பாரு வந்து பாரு இவன் பண்றதை பாரு அப்படின்னு வந்து கூட்டாராம். நானும் போனேன், போய் பார்த்தேன். என் வல்வினையார் என்னுடைய பாவம் அக்காவ இருந்திருக்கலாம், பார்த்தது நேரம் என் கதையே மாறி போச்சு. காரார் கணி நிறமும் கைவளையும் காணேன் நான், என்னுடைய நிறமும் போயிருக்கு என்னுடைய வலையும் போயிருக்கு. அவனை ஏன் நினைச்சு நினைச்சு எழுச்சி எழுச்சி போயிருக்கேன், அதனால பல தானா கழுந்து வந்துருப்பான். ஆறானும் சொல்லிட்டும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்போடு பேசிருவேன் கண்டிரங்கி அறிவு இழந்து தீரா உடம்போடு வந்து பிறப்பந்துட்டேன் அப்படின்னு அவருடைய எதிர்த்தி சொல்றான், சட்டத்தை சொல்றான். அப்படி சகலரையும் ஆவர்த்தனம் பண்ணக்கூடியதான ஆன குடமாடு குத்தன் என்று குடமாடு குத்தன் வெறும் குடமாடு அன்னைக்கு நவநீத சௌரியம் பண்ணா இல்லையா, பண்ணது என்ன இப்படின்னா கோபிகாசிகளுடைய மனங்களை எல்லாம் மனசுகளை எல்லாம் அபகாரம் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த நவநீத சௌரியத்துல யாராவது விட்டு போயிருந்தா அவ மனசு அபகாரம் பண்றதுக்கு இந்த குடமாடு கூத்தன். அதனால இவளும் தன்னையே பறிவிருக்கட்டான். அந்த குடமாடு கூத்தன்றதுக்கான அவனுடைய தாளினையில இருக்கக்கூடிய தன்னந்துழா எனக்கு வேணும் அப்படிங்கிற தாளினை மேலே தன்னந்துழா என்றேன் நாலு நாள் நெய்கின்றதால் நாளும் நாளும் தினம் ஏதோ ஒரு நாள் ஆசைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுதா பரவாயில்ல, ரெண்டு நாள் ஆசைப்பட்டு விட்டா பரவாயில்ல, நித்தியம் இதே காரியம் நித்தியமே இதே அடிச்சு நின்று போயிருந்திருக்கார் அப்படின்னா. மாதரே மாதர் மாமன் மடந்தை பொருட்டு ஏனமாய் ஆதியங்காலத்து அகலிடம் தீண்டவர் பாதங்கள் மேலே நீ பைம்பொன் துழா என்றே ஓதும் ஆள் எய்தினள் எந்தன் மடந்தையே. இந்திருவானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பைம்பன் துழாய் வேண்டும் என்பதாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி வேறும் ஓதன மாதிரி மந்திரம் துற மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அளவு மால் வியாமோகத்தை அன்பை உடையவர் திருத்துழாய் என்றே எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும்படியான ஒரு அன்பை உடையவர் என்னுடைய மனத்தை என்னுடைய பெண் அப்படி இருக்கிறார். எப்படிப்பட்ட என் பெருமான்னா மாதர் மாமன் மடங்கை பொருட்டு மிக அழகான மிக பெரியதான பூமி பிராட்டினுடைய ஒரு ரூபம் இந்த பூமி என்பது. அந்த பூமிக்காக முன்னூறு நாள் ஆதி வராக கல்பத்திலே தான் ஒரு அழகான வராக அவதாரத்தை எடுத்து அகலிடம் சீண்டவர் இந்த விசாலமான பூமியை தான் எடுத்து வைத்துக் கொண்டவர் அவருடைய திருவிழிலே இருக்கக்கூடிய பயன்படுத்தியதாக வேறும் என்பதாக ஆசைப்பட்டு இருக்கிறார் என்னுடைய நடந்தை சொல்லுங்கள்.
போன பிராட்டிலும் போன பாசுரத்திலே நப்பிள்ளை பிராட்டி வைபவத்தை பார்த்தோம். இந்த பூமி பிராட்டியினுடைய வைபவம் நப்பிள்ளை பிராட்டி தோ இணை சேர் பின்னை. இவர் என்ன கேட்டார், மாதர் மாமன் மடந்தை என்ன சாதிக்கிறார். நிறுத்திசை சௌந்தரிய கௌசல்யாதி கல்யாண குண மகோதியான ஸ்ரீ பூமி பிராட்டிக்காக போய் கல்பத்தினுடைய ஆதிகாலத்திலே அதிரமணீயமான திவ்ய வராக ரூபனாய் தன்னுடைய திவ்ய தம்ஸ்ரையாலே பிரளய சமயத்திலே ரசாதலஸ்தமான பூமண்டலத்தை இடந்து எடுத்து அள்ளினவன் பாதங்கள் மேலடி பயன்படுத்துவார் என்றே ஓடுவான் செய்தினள் எந்தன் மடந்தை என்கிறாள். பின்னாடி வரை அப்படி சொல்றேன், எல்லாம் பொதுவா இருக்கும் எல்லா பாகத்தையும், ரெண்டு வழியில்தான் வித்தியாசம் இருக்கு. மாதர் அப்படின்னா சுந்தரியானவர் அப்படின்னு அர்த்தம், மா அப்படின்னா பெரியவன் அர்த்தம். எதுல பெரியவன்னா குணங்கள்னாலே பெரியவன், பிரம்மம் சொன்னா குணங்கள்னாலே இருக்கிறதுன்னு அர்த்தம் சொல்றா. அதனால சௌந்தரியம் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டு பூமி பிராட்டிதான். அதான் நெருத்திசை சௌந்தரிய சௌசீல்யாதி கல்யாண குண மகோதியான் ஸ்ரீ பூமி பிராட்டி அப்படின்னு சாதிக்கணும். மாதரி என்பது சௌந்தரிய பரம், மகத் சப்த பரியாயமான மாசப்தம் குணோத்தரிஷ பரம் அப்படின்னு சொல்ற பல குணங்கள். சௌசீல்யம் அதாவது சௌந்தரியங்கிறது சரீரத்தினுடையது, சௌசீல்யங்கிறது ஆத்மாவுடைய குணம். சரீரத்துல பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்க, ஆத்ம குணங்கள் சௌசீல்யம் காரணம் முதலாளி பார்த்தாலும் பொறுமைங்கிறது பூமி பீட்டா பெருமாளே கத்துக்கிற அந்த அளவுக்கு பொறுமையை பெருமாளுக்கே கத்துக் கொடுக்கிறவா இருக்கக்கூடிய. அதனால அப்படி கல்யாண குணத்தாலும் சௌந்தரித்தாலும் சிறந்து இருக்கக்கூடிய பூமி பிராட்டி அவருக்காக ஒரு அவதாரம் ஒண்ணு பண்ண. பூமி பிராட்டியுடைய ஒரு ரூபம் தான் இந்த பூமிங்க, அவர் அபிமானத்தை வச்சிருக்கார் என்னுடைய ரூபம், அதை போய் கடலுக்குள்ள போட்டேன்னு வச்சிருந்தல்ல, அதை உத்தரணம் பண்றதுக்காக அதுக்கேத்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறத கிளறி எடுக்கக்கூடிய ஒரு அவதாரம் ஒண்ணு. அதுக்காக ஒரு கொம்போடு கூட வர, இந்த கொம்பு இருக்கிறது எல்லாமே உள்ள இருக்கிறத கிளறாரு, ஆனா பண்ணி கிளறும். அதனால அந்த ஸ்ரீ வராக ரூபத்தினாலே ஆதி அங்காலத்து ஆதி காலம் இப்ப இல்லை, இன்னைக்கு நேரத்தை நடந்தது இல்லை, பிரளய பிரளய காலத்தில் நடக்குது, வராக கல்பத்தில் நடக்கிறது. அம்காலத்து அழகான காலம் அந்த காலத்தை திருமண அவதாரம் பண்ண காலம்னா அழகான காலம், பகவத் அவதார யோகியதையா ஸ்லாக்கியமான காலம், நல்ல உயர்ந்த காலம். இது என்ன ஸ்ரீ ஜெயந்தினா ஸ்ரீ ஜெயந்தி ஜெயத்தை கொடுக்குறது கிருஷ்ண அவதாரம் பண்ணியிருந்தார். அன்னைக்கு தான் எல்லாம் நல்ல கரையும் பண்றா, ஏன்னா பெருமாளுக்கு அன்னைக்கு ஆராதனம் பண்றா, பெருமாள் கிரகத்தை சாப்பிட்றா. அந்த மாதிரி வராக பெருமாள் அவதாரம் பண்ண காலம் தான் நல்ல அதிவராக காலம் அப்படின்னு. ஆதி அங்கால கல்பத்தினுடைய ஆதி காலத்திலே அகலிடம் தீண்டவர் இங்க எல்லாம் சொல்லும் போது அதிரமணீயமான திவ்யவராக ரூபனாய் அவசரத்தில் எங்க இருக்கு அதி ரமணீயமான ஆதி அங்காலத்து அகலிடம் கீண்டவர். அகல்னா பறந்ததான இடம்னா பூமி, இந்த பூமியை கீண்டெடுத்தவன் அதி ரமணீயமான நிதினா சாக்ஷா சுவாமி சாதிக்கிற அந்த திருவாயிரப்படிக்கு ஏற்கனவே அழகா சாதிக்கிற அதி ரமணீயத்வாதிகள் அபிப்ரேதங்கள் அப்படிங்கிற எல்லாம் அவர் சொல்லாட்டா கூட ஆழ்வார்க்காக மகள் என்ன அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா அழகை பத்தி தான் முதல்ல பேசுகிறது, மாதன் மாமன் மடத்தை பொறுத்து ஏனமாயின்னு ஆழ்வார் அந்த அழகை பத்தி அழகா பேசுறாரு. போன பாசத்துல சேர் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அழகினாலே சேர்ந்து இருக்க தெரியும். இந்த மாதிரி அழகினாலே இந்த பூமி பிராட்டிக்கு சுதசமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதனால அதிரமணீயமான ஒரு திவ்யவராக ரூபம்னு அழிச்சு கொண்டு ஆழ்வாரு அழகா சொல்ல நீலவரை இரண்டு பெரிய கவி நிகழ்ந்த தற்பம் கோல வராகம் என்றாய். கோல வராகம் அழகான வராகம்னு நடக்கும், இன்னொன்று கோல வராகம்னு ஒரு ஜாதி, வராகத்திலேயே குரோட வராகம் வரும் ஒரு கொம்போடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதி, அதுதான் திருவாள் வந்திருக்கேன். அதனால அழகான ரூபம் இது அப்படி ஆதியங்காலத்து அகலிடம் சேர்ந்து வரும் பூமி பிராட்டிக்காக உள்ள போய் வராக ரூபத்தை எடுத்துட்டு போய் சுதந்திரத்துக்குள்ள போய் இந்த எடுத்தவர்கள் அப்படிப்பட்ட உபகாரம் கிண்டவர் திருமணம். ஆதி அங்காலத்து அகரிடம் தீண்டவர் பிரசாதலத்துல போய் பூமண்டலத்தை இடந்து எடுத்து அருளினான் அப்படின்னு ஆசி தொகுத்து கிடந்த பார்மகட்டு பந்தொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா கன்றி நான் பேசுரை செய்வர் திருவரங்க செல்வனார் அப்படிங்கிறார் ஆண்டன். ஆசி தொகுத்து கிடந்த பூமிக்காக ஒரு வராகாவதாரம் எடுத்து மேல அவர் நிறுத்த வச்சு அவருடைய தடவி குறித்து எல்லாம் பண்றார்.
அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பாதங்கள் மேலே இருக்கக்கூடிய பைம்பந்துரா எனக்கு வேணும் என்பதாக எழுதினால் எந்தன் மறந்தே என் பெண் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. மடந்தலே வன் கமல பெருமாதி நெய் அப்படிங்கிறது அடுத்த பாசுரம். ஆக தன்னுடைய திவ்ய தனிஷ்டையாலே பிரளய சமயத்தில் ரசாதலஸ்தமான பூமண்டலத்தை இடந்து எடுத்தருளினவன் பாதங்கள் மேகணி. இது ஒரு பக்கம் பார்த்தா ஆழ்வாருடைய திருவாயுமே அழகா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா திருவாராயப்படி பில்லாவுடைய அச்சமான சீசித்தார். இன்னொரு பக்கம் பார்த்தா தேசியனுடைய பெருதோ தாக்கரிய ரத்னாவது அது ஆச்சரியமா. இப்போ நமக்கு என்னன்னு கேட்டா இது எல்லாத்தையுமே சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய மூணையும் சேர்த்து வச்சு நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அழகான விஷயம். மோது மால் அப்படின்னு இதெல்லாம் வருது. நாலு நாள் நெய்கின்றதால் எங்கன் மாதரே ஓது மால் அப்படிங்கிற ஓது மால்னா ஓது வாழ்னு இருக்கும். இந்த ஆளுங்கிறதுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது. ஒரு பாத்திரத்திலே நெய்கின்றதால் அப்படின்னா ஆளுங்கிறதுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி இங்கேயும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு வரணும். ஆனால் வியாக்கியானம் பண்ணச்சு என்ன பண்ணிருக்கா, ஓதும் ஓதும் மால் அப்படின்னு பிரிக்கிறார். ஓதும்னா ஓதக்கூடியன்னு அர்த்தம், மால் அப்படின்னா மோகம் அர்த்தம். இதையே ஓயாமல் சொல்லக்கூடிய அளவு மோகத்தை உடையவராக இருக்கான் அப்படின்னு அழகா ஒரு வியாக்கியானம். எல்லாருக்கும் வெறும் ஆள் தான் ஓதும் ஆள் எழுதினால் நடந்தேன். அது மாத்திரம் இல்லை, ஓதும் ஆள் எழுதினாலும் வேற இருக்கக்கூடிய அதுக்கேற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணணும். அதனால இப்போ வந்து ஓதுமால் ஓதும்படியான மோகத்தை துழா என்றே சதா சொல்லும்படியான மோகத்தை மால் மோகம் அப்படின்னு சாட்சாத்தமே அதை அழகாக சாதிக்கிறேன். அந்த ஒரு துழாயில ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, ஓயாத அந்த துழாயே சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவு சரி துழா இல்லாட்டா பரவாயில்லன்னு உடன முடியும். அது இல்லாமல் அந்த அளவு வாசையுடையவர் இப்படி இருக்கக்கூடியவள் என்னுடைய பெண் அப்படின்னு சொன்னார். இப்போ இங்கதான் நாம் வந்து சுவாமி தேசியனுடைய ஸ்லோகத்தை பார்க்கும்போது சைத்யா சௌகஞ்சயோ பூம்னா ருச்சி ருச்சிரதையா போஷணாதாபிருப்பியாத் சந்தர்பாத் புஷ்பசங்காத் மஹித துளசிகா மாலையா சங்கதச்ச சக்ராதீசஸ்ய யோகாத் வட்டதல சயனாத் கர்ஹணீயா பதானைஹி சம்பன்னா அநேக போக்யம் நிரவிசததிதம் கிருஷ்ணமூர்த்திம் சகாரிஹி. ஒரு திருத்துறாயனுடைய பெருமையை ஒரு பாட்டில் ஒரு மாதிரி சொல்றார். அது இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் நிறைய சரித்திரங்கள்லாம் வேற சொல்றார். வட்டதல சயனாதி வட்டதல சயனங்கிற முதல் பாட்டில் சொன்னார் ஆழ்நிலை புரிகின்றவன். நம்ம இன்னைக்கே பார்த்த பாசனங்களில் பார்த்தாலே ஒவ்வொரு பாசுரத்தையும் இந்து மாவட்ட பலவிதமான சரித்திரங்களை பார்க்கிறோம். அஞ்சாவது பாசுரத்திலே பார்த்தா நப்பினை பிராட்டி பரிணயம் செய்து கொண்டான் சொன்னார். ஆறாவது பாட்டில பூமி பிராட்டிக்காக வராக அவதாரம் எடுத்தவன் அப்படின்னு சொன்னார். இப்படி பல விதமான சரித்திரங்கள். அப்போ போக்கியமா இருக்கும்போது திருத்துழாய் மாத்திரம் இல்லை, அது அந்த காரியத்தை பண்ணவருடைய அவருடைய திருத்துழாய் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த சரித்திரங்களையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய திவ்ய குணங்கள் போலே திவ்ய சொற்பங்கள் போலே திவ்ய சரித்திரங்கள் கூட பரம போக்கியமாக இவ்வாறு கருதிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் வடதலசயநாதி அருகணீயாபதாலை அருகணியன பூஜிக்கத்தக்க நடக்கும். ஒவ்வொரு சரித்திரம் நம்ம பூஜித்து பூஜித்து அதை சொல்லி சொல்லி அனுபவிக்க முடியாது. அதனாலே சம்பன்னா அநேக போக்யம் அநேக போக்யம் சேர்ந்து இருக்கக்கூடியவர். ஒன்று மாத்திரம் இல்லை, ஒரு விதத்துல இல்லை, பல விதத்திலானையும் போக்யங்கள் சேர்ந்து இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதாக இங்கே சொல்றார். இதில் வந்து ஆபிரூபம் பைம்பொன் பைம்பொன் அப்படின்னு சொல்லும்போது பைம்பொன் என்பது நிறச்சிறப்பை அபிரூபியமாவது அழகு. இங்கே சொன்ன அழகு என்பது நல்ல ரூபமுடையதாக அப்படின்னு உத்தம சுவாமி இதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு அழகாக சாதிக்கிற சில விஷயங்கள்லாம். அதாவது முதல்ல முதல் பாசுரத்திலே தன்னந்துழாய் அப்படின்னு சொன்னாங்க. தன்னந்துழாய்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். தன்னுனா குளிர்ச்சி, அண்ணுனா அழகான துழாய், குளிர்ச்சியான அழகான திருத்துழாய். ஆனால் சுவாமி தேசிகன் சைத்யா அப்படின்னு சொல்லக்கூடாது. குளிர்ச்சியை மாத்திரம் வச்சுக்கான். அப்போ தன்னம்னு ஒன்றா வச்சுக்கணும், தன்னம்னு பிரிக்கூடாது. தன்னம் துழாய்னா குளிர்ச்சி புரிஞ்சிய துழாய் அப்படின்னு. இப்போ இங்கே வரைச்ச தன்னம் துழாய் அப்படின்னு வரைச்ச அழகுன்னு பிரிச்சுக்கிறார். தம் குளிர்ச்சியான அழகு அம் அப்படின்னா
அழகான சுதாய். ஐந்தாவது பாசத்திலே தாளினை மேலணி தன்னந்துடா என்றே நாலு நாள் அப்படின்னு சொல்லிட்டார். தன் அந்துடாய் அப்படின்னு பிரிச்சு அழகிய தன் அணியப்பெற்ற குளிர்ந்த அழகிய திருத்துழாய் வேணும் என்ற வண்ணமே என்னுடைய பெண்ணானை இவள் ஒவ்வொரு நாளும் தோண்டு வருகிறாள் அப்படின்னு உத்தமர் சுவாமியுடைய வியாக்கியானம் இருக்கு. அதனால ஒரு இடத்துல அழகி சொல்றது, ஒரு இடத்துல குளிர்ச்சி சொல்றது அப்படின்னா. அது மாதிரிதான் பைம்பொன் அப்படின்னா சொல்லி சொல்லலாம். பைம்பொன் துழாய் என்றே அப்படிங்கிற அப்ப வந்து இது முன்னாடியும் சொல்லியிருக்கார். பைம்பன் துழாய் நாலா பாட்டிலையும் பைம்பன் துழாய் இருக்கு, இங்கேயும் சொல்லியிருக்கார். அதான் பைம்பன் துழானா பொன் போல இருக்கக்கூடிய பொண்ணுன்னா அழகுன்னு தான் இருக்கும், அழகாக ரமணீயமானது அப்படின்னு. அப்ப இதுக்கும் பார்க்கும்போது முன்னாடி இந்த பைன் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் பைன்னா பசுமையா இருக்குன்னு இருக்கு, பொண்ணுன்னா அழகானது அப்படின்னு இருக்கும். ஆக பசுமையா இருக்குன்னா நல்ல நிறத்தோடு இருக்கணும், அழகா இருக்குன்னா மற்ற அழகுகள்லாம் இருக்கு அப்படின்னு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அதான் ருச்சி ருச்சி ரத்தையா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் இல்லை, இன்னும் இடத்துல வந்துச்சா ஆபிரூப்பியா அது அப்படின்னு நல்ல ஆபிரூப்பியத்தோட நல்ல அழகோட கூட இருக்கு அப்படிங்கிற ருச்சி ருச்சி ரதையா ஆபிரூப்பியா அது அப்படின்னு இதை பிரிச்சு சொல்ற. இப்படியாக நாம் அனுபவிக்கும்படியாக ஆச்சாரியர்கள் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கேன். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.